சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். ஜெய் கணேஷ, ஜெய் கணேஷ, ஜெய் கணேஷ, பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ, ஸ்ரீ கணேஷ, ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். ரொம்ப சிறப்பாக பௌர்ணமி துர்கா சப்தசித்தி பாராயணம் சுயம்பரா பார்வதி பூஜை வெகு சிறப்பாக நடந்தது, நீங்கள் எல்லாரும் கண்டு கழிச்சிருப்பீங்க. இதே மாதிரி நிறையா விஷயங்கள், பூஜை புனஸ்காரங்கள் ஒவ்வொரு வார நாட்கள்லேயும் விசேஷமான ஆராதனைகள் வந்து நடத்தின்னு இருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிறப்பான ஆராதனைகள் நடத்துகிறோம். அது ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் நான் சொல்கிறேன். வரக்கூடிய 30/5 அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்மிக் வேர்ல்டு, இந்த கர்ம உலகம், அதனுடைய ஞானத்தை பற்றி. சார் என்னமோ தெரில சார், நான் கஷ்டப்பட்டு உழைச்சுட்டே இருக்கேன், உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன், பெரிய பலன் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் சார், மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக இருந்துட்டுருக்கு. எத்தனையோ விதமான பிரச்சனைகளை கடந்து வந்துட்டேன், திருப்பி திருப்பியும் பிரச்சனையா என்னன்னே தெரியலையே. ஞாபக மறதி ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு. எனக்கு உடம்பில் நோய் தான் அதீதமாக இருக்குது, என்ன பண்ணணும் தெரில. இனி யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு வழி கிடைக்கவே மாட்டேங்கிறது. இறைவன்கிட்ட வேண்டாத வேண்டுதல் கிடையாது, ஆனாலும் எனக்கு எந்த காரியமும் நடக்கலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு அவங்க லைஃப்பில் ஒன்றே ஒன்றை கற்றுக்கணும், சிவகலை. இந்த சிவகலையை கற்றுக்கிட்டால் போதும், அதற்குண்டான லெக்சர் தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம வந்து பண்ணுறோம். சிவசூத்திரம் இது கிளாஸ் கிடையாது, இது ஒரு லெக்சர். இதை படிச்சுட்டோம்னா போதும், நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். படிக்கணும்னா மனப்பாடம் பண்ணமா சார்? இல்லை, இதில் கலந்துண்டாலே போதும், லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். அப்பேற்பட்ட இந்த நிகழ்ச்சி 10 நாட்களாக 30/30 நம்ம வந்து தொடங்க போகிறோம். இதில் பதிவு பண்ணணும் சார், எனக்கும் லைஃப்பில் சில விஷயங்களில் மாற்றம், எனக்கு ரொம்ப பக்தி இருந்துருக்கு சார், உங்கள் நிகழ்ச்சி எப்பவும் பார்த்துட்டுருப்பேன் அப்படி சொல்கிறவா, தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்கோங்க. 7397394829. வாழ்க்கையில் மாற்றத்தை உணர ஒரு அற்புதமான விஷயம் சிவசூத்திரம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நிறைய வீட்டில் சார் சண்டே இருந்துகிட்டே இருக்குது சார், வாரத்தில் சண்டே இருக்கலாம், ஆனால் சண்டே இருக்கலாமா? ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி சண்டை இருந்துகிட்டே இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார், இது எங்கள் லைஃப்பில் வந்து மாற்றங்கள் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஏற்கனவே நம்ம வந்து ஆன்மீக தகவலில் சொன்னது தான், ஒரு அரசம் ஒரு வேப்பம் இரண்டையும் எடுத்துக்கோங்க, லேசாக தேன் தடவி ரெண்டையும் சேர்த்து வச்சு மஞ்சக்கயிறுனால் கட்டி, அரசம் ஆணாக வேம் பெண்ணாக மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு, ஓம் ஐக்கிய தேவியை நமகங்கிற பிரார்த்தனையை சொல்லி, பிள்ளையாருடைய கால்லையோ இல்லைன்னா குலதெய்வத்தினுடைய பாதத்துலையோ போட்டுருங்க. 15 days once இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். போட்டதை ஏற்கனவே கட்டி வச்சதை எடுத்து திருப்பி நூல் பிரிக்காமல் கொண்டு போய் அரச மரத்துக்கடியில் அரசம் வேம்பு சேர்ந்த இடத்துல போட்டுருங்க. இதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் தரும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உண்டான நேற்று நாம் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், சங்கடஹார சதுர்த்தி வளர் பிறையில் வரக்கூடியதா தேய்பிரையில் வரக்கூடியதா? தேய்பிரை பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தான் சங்கடஹார சதுர்த்தி, 4வது நாள் சதுர்த்தி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னென்னா, பிள்ளையாருக்கு உகந்த நட்சத்திரம் எது? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு பெரிய சர்க்கஸ், அந்த சர்க்கஸில் சிங்கம் ஒரு குரங்கு டெய்லி ரெண்டும் வரும், அழகாக ஒற்றுமையாக வித்தையை காமிக்கும், ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்படி ஒற்றுமையாக வித்தையை காமிச்சுன்னு போகும். அப்போது அந்த சர்க்கஸில் அதுக்கு தேவையான உணவை கொடுத்துடுவான்,
ரெண்டு பேர் ஜாலியாக இருந்துட்டுருக்கா. அந்த சர்க்கஸ் தான் அதுக்கு உலகம். அப்போ அங்கேருந்து வந்த ஒரு பறவை, ஏய் இங்கே பாரு அப்படின்னு தான். இங்கே பாருன்னு சொன்னோடனே ரெண்டு எங்கடா அசதி கேட்குறதுன்னு திரும்பி பார்த்தோடனே, ஐயோ பாவம், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து இந்த கூண்டுக்குள்ளே அவதிப்பட்டு தவித்து இருந்துட்டுருக்கீங்களே, இதை விட உங்களுக்கு இயல்பான ஒன்று பக்கத்திலேயே இருக்குது, ஒரு பெரிய மலை காடு, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அங்கே. ஆனால் இங்கே இருந்துன்னு இருக்கீங்களே, அங்கே போனால் சுதந்திரமாக இருக்கலாம், ஆனால் இங்கே போய் அடைச்சுன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது இரண்டுமே யோசிக்குதான், நமக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துடுது, நேரத்துக்கு போயிட்டு அந்த சர்க்கஸில் அந்த வித்தையை காமிச்சிட்டு வந்துட்டால் போதும், காட்டுக்கு போனோம்னா சுதந்திரம் இருக்குது, சரிதான், ஆனால் நம்ம இறையை நம்ம தேடி போகணுமே, கிடச்சா உண்டு கிடைக்காட்டி போச்சு, அதற்கு இது எவ்வளவோ தேவலைன்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லித்தான். அதுக்கு அந்த கழுகு சொல்லித்தான், இல்லை நல்லா யோசிச்சுக்கோ, நாளைக்கு காலையில் உன்னை திறந்து விடுவா, திறந்து விடும்போது அந்த திறந்து விடுற ஆளை நான் வந்து திசை திருப்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிடுங்க, கொஞ்சம் நேரத்தில் போனோடனே எந்த வழின்னு உங்கள் கூடவே வந்து காண்பிச்சு கொடுக்குற காட்டுக்குள்ளே போயிடலாம், இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கேட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லித்தான். சிங்கம் சொல்லித்தான் அதெல்லாம் முடியாது. இப்போ அந்த குரங்குக்கு ஒரு யோசனை வந்துச்சான், நண்பா நான் வேணால் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓ முடிவு அப்படின்னு சொன்னோடனே இந்த குரங்கு ஜம்முன்னு அடுத்த நாள் காலையில் தப்பிச்சு ஓடி எடுத்தோம். அடுத்த நாள் காலையில் தப்பிச்சு ஓடி எடுத்து அந்த சோகத்திலேயே இந்த சிங்கம் உட்காந்துட்டுருக்கு. எப்பவும் இந்த சர்க்கஸை காண்பிக்கக்கூடியவ அந்த பேரை தான் ரசிப்பா, ஏன்னா அந்த குரங்கு காமிக்கக்கூடிய அந்த சேட்டைகள் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. அப்போ அன்றைக்கி என்ன பண்ணால், அடுத்த நாள் காலையில் இந்த சிங்கத்தோடைய விஷயத்தை மட்டும், சிங்கம் குரங்கு இருக்கக்கூடிய பேரை மட்டும் கட் பண்ணிவிட்டால் அவளுக்கு வேலையே கிடையாது, கூண்டுலேயே இருக்குது. திருப்பி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது, இது தன்னுடைய நண்பர் இல்லாமல் சோகம், திருப்பியும் தன்னைக்கு தனக்கு வேலைக்கு கூப்பிடாதங்காட்டி ரொம்ப சோகமாக இருக்குது. இந்த சிங்கம் சாப்பிடலை, கொஞ்ச நாள் ரொம்ப வருத்தமாகுது, டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து ஊசி போடுறான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த சிங்கத்துக்காரங்க பார்க்குறாங்க, இது ரொம்ப சோகமாக இருக்குது, பேசாமல் இதை கொண்டு போய் விட்டுடலாம், இது எந்த வேலையும் பண்ணாது, இதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் கழிது வயசாகிறது, இந்த சிங்கத்தை கொண்டு போய் காட்டில் விடுறா, பாட்டில் விடும்போது அது திணறி திணறி போகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மிருகங்கள் இதை வந்து அடிக்கிறது, இது எந்த இடம்னு தெரியாமல் நேராக ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து மரத்துக்கடியில் யோசிக்கிறது, ஆஹா அப்போவே இந்த சுதந்திரத்தை தான் நமக்கு கொடுத்தா, இது நமக்கு தெரியலையே வயசாகி இப்போ நமக்கு ஊசியெல்லாம் போட்டு முடியலேங்கிற காரணத்தை கொண்டு இங்கே விட்டுவிட்டாலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த நண்பர் குரங்கு மேலே வந்து ஜாலியாக விளையாண்டு சொல்லித்தான், நண்பா நான் அப்போவே சொன்னேன், என் கூட வான்னு நீ கேட்கலையே இப்போ யோசிக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லித்தான். அப்படி யோசித்தது, திருப்பியும் தன் இதர நாட்களை ரொம்ப சந்தோஷமாக கழித்தது நண்பர் கூட சேர்ந்து, முதலேயே எடுக்காத முடிவை நினைத்து இப்போ வருத்தப்பட்டது. இந்த கதை என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே இந்த உலகத்தில் நாம் ரசிக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், இது இல்லை, இதற்கு மேலான ஒரு உலகம் அப்படிங்கிறது அந்த ஆன்மீகத்தன்மையை கொண்ட தெய்வ உலகம், இந்த தெய்வலோகம், அதுதான் நமக்கு என்றைக்குமே நிரந்தரமானது, இறைவனுடைய வழிபாடு, அதே மாதிரி நேர்மை, நல்ல விஷயங்கள், நல்ல அதை கண்டு நம்ம எடுத்துக்கூடிய முடிவுகள்லாம் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த ஆன்மா என்பது இந்த உடலை இந்த காலகட்டத்தில் உபயோகப்படுத்தி இந்த ஆன்மா வந்து இப்படி மாறிண்டே இருக்குமா, அதுதான் இந்த பிறவின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வேதாந்தம், வேதங்கள், சாஸ்திரங்கள், கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறது. அதனால் இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி வருத்தப்படாதீங்க, இறை நிலையை மனதில் கொண்டு வாங்க, சத்தியத்தை மனதில் நிலைநிறுத்துங்க, பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே நிகழ்த்த முடியும். எப்படி அந்த சிங்கத்துக்கு பெரிய வனம் பக்கத்தில் இருந்தும் அது பெருசாக தெரியல, அந்த கூண்டு தான் உலகமாக இருந்ததோ, அதை மாதிரி நம்ம இப்போ நினச்சிட்டு இருக்கோம். இதை தாண்டி அந்த சக்தியை நினைத்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, அதை நிலைத்து நினைத்து பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறும். இன்றைக்கி குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோமே. 27/5/2021 ஸ்ரீபிரவ வருஷம் வைகாசி மாதம் 13 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை.
இன்றைய திதி பிரதமை மாலை 3:08 வரை பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரியது பண்டித நேருஜியோடைய நினைவு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி பிரதமைன்னு காட்டி நிறைய சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண மாட்டோம் நாளைய தினத்தில் இந்த சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே என்றைக்குமே சொல்லுவாங்க பொறுமை கடலை விட பெருசுன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம யோசித்து யோசித்து சாந்தமாக அதை நிதானமாக செயல்படுத்தணும்னா பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியும் பரணி கிருத்திய நட்சத்திரத்தில் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஒன்று தெரியாத இந்த மருந்து தெரியாத மருத்துவர்கிட்ட கேட்காத சில பேர் பார்த்துட்டாலன்னா இவாட்ட சொன்னால் அதை எடுத்து சாப்பிட்டேன் இவாட்ட சொன்னால் இது சாப்பிட்டேன் இதெல்லாம் பண்ணவே கூடாது சரியான மருத்துவர்கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கலாம் இது நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட இது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய பாராட்டுதல்கள்லாம் உங்களுக்கு நடத்தக்கூடியதாக இருந்துருக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம் டாக்டரேட் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம் ரீசர்ச் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கோம் அதுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு நிறைய யோசனைகள் அந்த யோசனைகளை அழகாக நம்மளுடைய தொழிலையும் உத்தியோகத்திலையும் பயன்படுத்தும் போது அது பணமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்தவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக கெமிக்கல் சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே மிதுனராசி நேயர்களே சுகமான நாள் எண்ணிய காரியங்கள்லாம் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் திருமணம் படிப்பு வேலை போன்ற விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவேன் நண்பருக்கு ஏதேனும் தேவை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு உண்டான ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக மாறும் மனதை திடகாத்திரமாக வைத்துட்டு சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்கி 3வது மனுஷாட்டை சொல்லி அதை குடும்பத்தில் பேச சொல்கிற விஷயங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்குண்டான அற்புதமான நாள் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாகவும் மருத்துவ ரீதியாகவும் குழந்தை வரங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கடகராசி என்பர்களே இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரம் இது நடக்காது நடக்காது நாலு பேர் சொல்லும்பொழுது மனதில் அழுத்தம் கொடுத்து ஒருவேளை இது சக்ஸஸ் பண்ண முடியாதான்னு நினைப்பல் அடுத்த 5வது நிமிஷத்தில் யாரும் ஒருத்தர் இது சக்ஸஸாக நடக்கும்னு சொல்லும்போது இன்னொரு தைரியம் நம்மளுக்குள்ளே வரும் அந்த தைரியத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுருந்தா போதும் தொழில் ரீதியாகவும் அதேமாதிரி எதிர்கால வாழ்க்கை ரீதியாகவும் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நபர்கள் சில நேரங்களில் போட்டியில் முந்தின மாதிரி இருந்துருக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யதார்த்த பயங்கள் இருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துகிட்டு இது பண்ண முடியுமா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாக எல்லா காரியத்திலையும் இறங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அவசியமாக போகணும் இல்லைனா அதை விட்டுணும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உண்டான உதவிகள் எடுத்து பண்ணுவாங்க வேலைவாய்ப்பு நல்லபடியான இடமாற்றங்கள் கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கெல்லாம் சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதாவது பதறாத காரியம் சிதறாதுன்னு பெரியவங்க ஒரு வாக்கு சொல்லுவாங்க அது மாதிரி சில விஷயங்களில் பதட்டம் அடையதை நிறுத்திடுங்க அந்த பதட்டங்கள் இருந்தால் அந்த காரியங்கள் சில நேரங்களில் நடைபெறாமல் இருக்கும் தைரியம் இருந்ததுன்னா காரியத்தை தவிடுபிடி பண்ணிவிடலாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அம்பிகை வழிபாடும் வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடும்
இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குங்கிற யோசனைகள்லாம் மனசில் ஓடின்னு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரதுக்குன நாளாக இந்த தினத்தில் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்கிறதுக்குன நாளாக இருந்துருக்கும். சொந்த பந்தத்தில் தூரத்தில் இருக்கிறவா யாருக்கேனும் முடியல, உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா, அவளுக்கு உண்டான உதவிகளோ அப்படி இல்லை அப்படின்னா, அவளை பற்றிய சிந்தனைகள் மனசில் இன்றைக்கி நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா இவாட்ட உதவி கேட்கப்படாதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். சரி பரவாயில்ல, நமக்காக இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காகன்னு உதவி கேட்பேன். அதுதான் கேட்ட இடத்துல பண வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக, இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறவா பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, நிறைய நல்ல சிந்தனைகள்லாம் கூட அந்த சிந்தனைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல வெற்றிகள் கூடி வரும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் இருக்கோ, சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்துருக்கிறவளுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருக்கும், ஆனால் இங்கே எனக்கு வேண்டாம், நான் வேறு இடத்துல இன்னொரு இடத்துல கூப்பிட்றா, அந்த இடத்துல போனால் இன்னும் எனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு எதிர்பார்த்தவளுக்கு நிச்சயமாக இடமாற்றங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதித்துறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சில இடங்கள் நமக்கு சாதகமாகவும் சில இடங்களில் சாதகத்துக்கு எதிர்மறையாகவும் நடக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டையும் அக்செப்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா யோசித்து ஒவ்வொரு முடிவுகளாக எடுங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு பிடித்தமான உணவு, பிடித்தமான உடை, அதே சமயத்தில் பிடித்தமான ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு போய் யாராவது கிஃப்டாக கொடுக்கும்போது இப்போ இதைத்தான் நினச்சேன் எனக்கு கிடச்சிருத்துன்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். சில சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ யோசித்து பார்த்து சில நேரங்கள் வருத்தப்படுவேன், ஆனால் கவலைப்படாதீங்க. இன்று இல்லைனாலும் நாளை இல்லைனாலும் அடுத்தது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தை பற்றி அப்பப்போ நிறையா கவலைகள் படுவேன். இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி நமக்கு இது இல்லையா அது இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பேரிஷன் அப்படின்னு நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க. அவங்களுடைய சக்தி அவங்க அப்படி இருக்காங்க, எங்களுடைய சக்தி அப்படி இருக்கீங்க, இன்னும் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் அதை விட மேலவங்க எடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. யாராவது பிடித்தமானவா ரொம்ப அன்பானவா உங்களை ஏதாவது சொல்லிட்டா அதையவே நினச்சப்பப்போ வருத்தப்பட்டு இருப்பேன். அந்த சமயத்தில் இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், மனசில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே. மகர ராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக அந்த காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒன்று நினச்சிட்டு இருக்கேன் டக்குன்னு நடந்துருது, இதை நினச்சிட்டு இருக்கேன் டக்குன்னு நடந்துருதுன்னு சந்தோஷப்படுவேன். அதனால் நிறையா காரியங்கள், நினச்ச காரியங்கள் நடக்கும். கனவுகள்லாம் பலிதமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில சகுனம் நிமித்தத்தெல்லாம் நம்புவேல், அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துருக்குவா, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கோம், அதுக்கெலாம் அனுகூலியம் கூடிய இருக்கும். அதேமாதிரி கட்டின்னு இருக்கக்கூடிய வீடு பாதியில் தடங்கள் ஆச்சுன்னா திருப்பியும் அதற்குண்டான பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை தேடி அதுக்கப்புறம் அதை திருப்பி கட்டுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு மகரராசி என்பர்களே. கும்பராசி என்பர்களே, தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவாள். பொருளாதாரம் இட்டக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் சிந்தனை, இது தடங்களாச்சா இதுக்கு அது பதில் என்ன, இது தடங்களாச்சா இதுக்கு பதில் என்ன அப்படிங்கிற யோசனையை நோக்கி உங்களுடைய சிந்தனையை செலுத்தினீங்கனா போது வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குழந்தைகள் பெற்றவர்கள்ட்ட கேட்காம எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். ஸ்டேஷனரி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருந்து மெடிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, மருத்துவராக இருந்துருக்கவளுக்கு அந்த வேலைகள்லாம் இன்னும் வேக வேகமாக செயல்படுத்தணும், இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பண்ணணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோன்றின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், எண்ணிய காரியங்கள் வெற்றியாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வயதானவங்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். தந்தை தாய் ஆரோக்கியத்தை அக்கறை என்பது தேவை. பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ரொம்ப நாளாக பேசாத விஷயத்தை எடுத்து பேசுவீங்க. அதே மாதிரி ரொம்ப
வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாள். சில சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நீங்களே உங்களுடைய பேச்சு தான் பிரதான காரணமாக இருந்துட்டுருக்கும். சில பேர் சொல்லுவாங்க உங்களுடைய சார் நீங்கள் எடுத்த முயற்சி எனக்கும் அது சாதகமான பலன்களை கொடுத்தது. நம்ம மட்டும் ஜெயிச்சா பார்த்தா தான் நம்ம கூட இருக்கிறவாளுக்கும் நாலு நன்மைகள் ஏற்படணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருக்கும், அதை பெருசாக கவனிக்க வேண்டியதில்லை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் கருநிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய 30/5/2021 அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறையா பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நம்ம வந்து கண்டுபிடிச்சுட்டுருப்போம். இதை தப்பான நோக்கத்தோடு நம்ம வந்து அணுகின்னு இருப்போம். இது சரியா தவறா, என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து கடனால் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த கடனுக்கு காரணம் நான் தான், ஆனால் இனிமேல் இது ஏற்படக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் ரீதியாக நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா, எனக்கு நிறைய யோசனைகள் இருந்திருக்கு, நான் நிறையா கவலைப்பட்டுருக்கேன், என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு, இந்த ஒரு தீர்வு தான் சிவகலை, சிவசூத்திரம். இதனுடைய லெக்சர் வகுப்பு வரக்கூடிய 30 ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அதேமாதிரி ஸ்டார் அஸ்ட்ராலஜி ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்வரோட ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸஸும் நிறையா பேர் பதிவு பண்ணிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4 கிளாஸஸ் டெய்லி நடந்துட்டுருக்கு ஆன்லைனில், நிறைய பேர்த்த சந்திக்கிறேன். இதை வரக்கூடிய 30 இந்த சிவகலை சிவசூத்திர வகுப்பும் ஆரம்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த அஸ்ட்ராலஜியும் இதில் சம்மந்தப்படுறது, ஆனால் முழுமையான அஸ்ட்ராலஜி கிளாஸ் கிடையாது. இதை ஒரு பெரிய லெக்சர், வேதாந்தம் வேதம் சொன்ன ஒரு பெரிய ரகசியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்மிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய டிஸ்டர்பன்ஸாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு லாபமாகவும் இதுதான் நமக்கு சாதகம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இந்த சிவசூத்திரம் சிவகலை வகுப்பு வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க. 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. 30 ஆன்லைன் வகுப்புகளில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தாந்திரிக பிராயஸ்தம், நம்ம லைஃப்பில் எத்தனையோ விதமான கவலைகள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான தேவி யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாராகி. அதிசய நிகழ்ன என் லைஃப்பில் வாராகி அம்பாள் தான். இது ஏற்கனவே நான் நிகழ்ச்சிகளில் ஒரு விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன், அதே தேவி அதே அம்பாளுடைய வேறு மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு அமைதி, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், நிறைய விஷயத்துக்கு விடை கிடைக்காத விஷயத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும். ஒரு அற்புதமான தேவி வாராகி, அந்த வாராகி அம்பாளை மனதார வேண்டிக்கோ, மனதார நினச்சிக்கோ. சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். ஓம் ஜகதாம்பிகாயை நமஹ, ஓம் ஜகதாம்பிகாயை நமஹ, ஓம் ஜகதாம்பிகாயை நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கோ. ஓம் வாராஹ்யை நமஹ, ஓம் வாராஹ்யை நமஹ, ஓம் வாராஹ்யை நமஹ, ஓம் ஷ்யாமலாய நமஹ, ஓம் ஷ்யாமலாய நமஹ, ஓம் ஷ்யாமலாய நமஹ. இந்த மந்திரத்தை மனசில் வேண்டும். டெய்லி 2 தீபத்தை ஏற்றி இல்லைன்னா குங்குமத்தில் அர்ச்சனை, அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கோங்க. ரொம்ப விசேஷகரமான மன நிம்மதியோடு ஒரு பெரிய மாற்றங்கள், நிறையா பேருக்கு அம்பாளுடைய அற்புத தரிசனங்கள், அற்புதமான விஷயங்கள், இதில் ஒரு மிராக்கிள்லாம் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். வாராகி வழிபாடு வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் அற்புதமான மந்திரத்தை பார்த்தோம், ஆன்மீகத்தை அவளை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகா விற்று வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.